வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிய? நான் சம்பாஜி பேசுறேன். சமகெத்து சமவெத்து சம ட்விஸ்ட்ல ஐயா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சமகெத்து. அக்கா, கொரோனாக்கு வேக்சின் ஊசி போட்டுங்க, வேக்சின் ஊட்டி போட்டுங்க ஐயா, கண்டிப்பா போட்டுங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்காவ. ஆனா நிறைய பேர் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்காவ, அப்படியே சும்மா விட்டுட்டு தீயாவ. நிறைய பேர் இது வேக்சின்லாம் என்னத்துக்கு போட்டுக்கிட்டு அதெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு இப்போ விதமா பேசிட்டு இருக்காவ. இந்த மாதிரி ஆட்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில ஆறுமுகம்னு ஒருத்தர் அவரோட ஸ்கூட்டர்ல ஐயா பின்பாக்கம் இந்த வேக்சின் ஊசி இருக்கலாம் அந்த மாதிரி அவரே சொந்த செலவு வடிவமைச்சு ரோடு சுத்தி பாக்குறவிய எல்லாருக்கிட்டையும் ஐயா மாஸ்க போட்டுங்க, ஐயா வேக்சின் கண்டிப்பா போடுங்க, போட்டுக்கிட்டே அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படி வேக்சின் போடாதவிய கிட்ட வேக்சினோட பயன் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துரைச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஏ, இந்த மாதிரி ஆளெல்லாம் உண்மையில செம கெத்து. என்ன சொல்றிய, இவர் இப்போ சென்னையை விட்டுட்டு இந்தியா ஃபுல்லாக நான் சொத்த போறேன் ஐயா, அந்த காஷ்மீர் வரலும் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த கன்னியாகுமரி வரலும் மறுபடியும் ரிட்டர்ன் வர போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு எவ்வளவு நல்ல மனசு. இதை ஒரு சமூக தொண்டா செய்கிறாரு அப்படின்னா மறுபடியும் சொல்றேன் ஐயா, இவர் செம கெத்து. என்ன சொல்றிய மக்கா, 2019 ஐபிஎல்ல அஸ்வின் போலிங் போட்டுட்டு இருக்காரு. அப்போ நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் இருக்கிற அந்த பேட்ஸ்மேன் அஸ்வின் பாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரன் ஓட முயற்சி பண்ணதுனால அஸ்வின் என்ன பண்ணிட்டாவா அப்படின்னா, இந்த நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருக்கிற ஸ்டம்பை தட்டி விட்டுட்டு இவர் ரன் அவுட் அப்படின்னு கிளைம் பண்ணாவே, அது ரன் அவுட்டும் கொடுத்துட்டாவே ஐயா. அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. என்ன சொல்லிட்டாவா அப்படின்னா, அஸ்வின் வந்து இப்படி கொஞ்சம் கூட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாவில, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாவே. நியாயப்படி சட்டப்படி பார்த்தா ஐயா அது அவுட்டு தான், அதனால தான் அம்பையர் அவுட் கொடுத்தாவ. ஆனா ஏ, இது வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு விக்கெட், இது அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லாத ஒரு விக்கெட், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இல்லை இதுல அப்படி அப்படின்னு நிறைய பேர் அஸ்வினை குறை சொல்ல ஆரம்பிச்சாவ. நிறைய பேர் அஸ்வினுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாவ. இதுல முக்கியமான விஷயம் ஐயா என்னன்னா, இங்கிலாந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் அஸ்வினுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாவ. குறிப்பா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல அவுட் ஆனது இங்கிலாந்து பிளேயர் ஜோஸ் பட்லர். 2019 ஐபிஎல் நடந்த சம்பவத்தை இப்போ என்னத்துக்கு இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சின்ன தம்பி என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேன். அதாவது இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஐயா இந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் சம்பந்தமான ஒரு வீடியோ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதாவது ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஒரு பிபிசி டிவி நிகழ்ச்சியில் கலந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஐயா அவர் கையில் நம்ம அஸ்வினோட ஃபோட்டோ இருக்கு. அப்போ அஸ்வின் எனக்கு பிடிக்காது, அஸ்வின் அதை செஞ்சது தப்பு அப்படின்னு எதோ ஒன்று சொல்லிட்டு அஸ்வினோட ஃபோட்டோவை ஐயா இந்த பேப்பர் ஃபோட்டோ கிட்ட எல்லாம் கிழிச்சு போடுவாவெல்லாம் ஒரு மிஷினில் ஷ்ரெட்டர் அப்படின்ட்டு சர 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 சரன்னு கிழிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மிஷினுக்குள்ளே அஸ்வினோட ஃபோட்டோவை போட்டு கிழிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அஸ்வின் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி சொன்னலாம் ஒரு சம்பவம், 2019 ஐபிஎல்ல நடந்த அந்த சம்பவம், அந்த சம்பவத்தில் அஸ்வின் வந்து ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ல இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வேலையை செய்யாரு. இப்போ நம்ம மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாவ அப்படின்னா, சரியா அஸ்வின் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸோட ஸ்பிரிட்ல இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல இல்லை அப்படின்னே வச்சுக்கிடுவோம். ஆனா ஐயா ஒரு மனுஷனோட போட்டோ இப்படி சரக்கு சரக்குன்னு வெறி கொண்டு ஐயா நீ கிழிச்சிட்டு இருக்கிய, ஜேம்ஸ் ஆண்டர்சன் நீ மனுஷத்தன்மையே இல்லாம இருக்கிய, ஒரு மனுஷனை போட்டு இப்படி கோபமா அவன் போட்டோ கிழிக்கன்னா அப்போ என்ன கேவலமான எண்ணத்தோட நீ இருக்கா அப்படின்னு சோசியல் மீடியால இவரை போட்டு கிழிச்சிட்டு இருக்காவ. உண்மையிலே இவர் செய்யற இந்த செயல், ஜேம்ஸ் ஆண்டர்சன் செஞ்ச இந்த செயல் செம்ம வெத்து. என்ன சொல்றிய மக்கா, சார்பாட்டா படத்துல ஆர்யா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காவ, அவளுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பாரு இருந்தாவ. அதே நேரத்தில் ஆர்யா தலையில ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாவ ஜெர்மனில இருந்து பிட்ஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஐயா ஸ்ரீலங்காவை சேர்ந்த இந்த பொண்ணு ஜெர்மனில போய் செட்டில் ஆயிருக்காவலாம். இவைய நம்ம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணாவே, என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாவ, ஆர்யா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஏமாத்திட்டாவ. அது மட்டும் இல்லை, அவையார் ரொம்ப நாளாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேசிட்டு இருந்தாவ, அவைய கல்யாணம் பண்ணிப்பாவ அப்படின்னு நானும் நம்பிட்டேன். அந்த நேரத்தில் தான் ஆர்யா என்ன சொன்னாவ அப்படின்னா, இந்த கொரோனா இந்த லாக்டவுன்லாம் இருக்கிறதுனால எம்மா எனக்கு கொஞ்சம் காசு முடக்கமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் காசு கொடுமா அப்படின்னு அப்பப்போ காசு வாங்கி மொத்தமாக 70 லட்சம் ரூபா என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. அதனால போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லி இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு அந்த 70 லட்சம் ரூபாயாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த போலீஸ் இதெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தாவ. உடனே ஆர்யாவை கூப்பிட்டு நேரில் விசாரிச்சாவ, அந்த பொண்ணையும் ஆன்லைனில் விசாரணை பண்ணாவ.
இந்த விசாரணை போயிட்டே இருக்கு. சரி, ஆர்யா மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து இது பண்ணுவாவா, ஆர்யாவை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா செம்ம ட்விஸ்ட்டு. நம்ம போலீஸ் நேராக புளியந்தோப்புக்கு போனாவே, சென்னையில் இருக்குல்ல புளியந்தோப்புங்கிற இடம், அங்கே போனாவே அங்கே போயிட்டு முகமது அர்மான் ஒரு 32 வயசு ஆளையும் முகமது ஹுசைனி ஃபியாஸ்னு ஒரு 34 வயசு ஆளையும் அரெஸ்ட் பண்ணாவே. என்ன நடக்கு, ஆரிய மேலதான் அந்த புள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாவ, ஆனா புளியந்தோப்புல யாரோ ரெண்டு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஆரியாவுக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க புரியாம மண்டையை பிச்சுட்டு இருக்கீங்களா, இப்ப சொல்றேன் கேட்டுடுங்க. ஐயா இந்த ரெண்டு பேரும் அந்த பிள்ளை கிட்ட ஆர்யா பேசுற மாதிரி, இந்த மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஆர்யா வாய்ஸ்ல பேசி அந்த பிள்ளையும் நம்ம ஆர்யா கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு, ஆர்யாவை தான் நம்ம காதலிச்சுட்டு இருக்கோம்னு நினச்சி, ஆர்யாவுக்கு தான் நம்ம 70 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம்னு நினச்சி ஏமாந்து கொடுத்துருக்கு. இதைத்தான் போலீஸ் கண்டுபிடிச்சு இப்போ இந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காவ. ஐயா இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பிள்ளை, ஐயா ஓரளவுக்கு படித்த பிள்ளையாக தான் இருக்கும், என்ன சொல்கிறிய, இந்த பிள்ளை யாரோ ஒரு ஆள் பேசுகிறத கேட்டு அந்த ஆளை வீடியோவில் பார்க்காம, ஐயா நேரில் பார்க்காம, பெரிய நடிகர் ஆர்யாக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு நினச்சி 70 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்குன்னா, மக்கா இந்த பிள்ளை உண்மையில செம வெத்து, என்ன சொல்றிய மக்கா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டே இல்ல, அப்புறம் என்ன, சப்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான், ரொம்ப நன்றி.